அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் KTV ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் இருக்கு இல்லைங்களா, அதில் லேட்டஸ்ட்டு ஹையர் எஜுகேஷன் அப்டேட் என்ன அப்படின்னா, பிஜி அண்ட் பிஹெச்டி கோர்ஸஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு, அப்புறம் ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட்டு, இந்த விஷயங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின விஷயம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிட்டு அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணியும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான தகவல். ஏன்னா அந்த ஹையர் எஜுகேஷன் அப்டேட் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் இப்போ விஷயம், ப்ளஸ் காலேஜ் ஓப்பனிங் டேட்டு அண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும், ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்படி, ஃபீஸ் டீட்டெயிலு, கவுன்சிலிங் ப்ரொசீஜர், இந்த மாதிரி மொத்த விஷயங்கள் நம்ம சேனல் வீடியோலாம் போயிட்டுருக்குது. தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. அண்ணாமலை யூனிவர்சிட்டி லேட்டஸ்ட் அப்டேட்டு அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நவம்பர் 6, 2024 தேதிப்படி இந்த பிஹெச்டிக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024-25 அகாடமிக்காக இருக்குது, அதனுடைய ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் செலக்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கடுத்து இந்த எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் பற்றின விஷயம், அதை எப்படி பார்க்கலான்னா அட்மிஷன் ஆன் கேம்பஸ் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் இந்த லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டு. இதில் இப்போ கொடுத்துருக்கு பாருங்களேன், இதான் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ். அதாவது எம்எஸ்சி அக்ரிகல்ச்சருக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு டேட் என்னென்னா, இந்த லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் அட்மிஷன் ஃபீஸ், நாங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 9/11/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே பண்ணணும். அப்புறம் கீழே வந்து பிஹெச்டி ப்ரோக்ராமுடைய லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் செலக்டட் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் பிஹெச்டிக்கு இருக்குது, பட் டேட் என்ன சொல்லலை. பட் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு ப்ளஸ் டேட்டும் கொடுத்துருக்கு. அது யார் யாரெல்லாம் இருக்காங்க எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள், அந்த லிங்க்கு ஹைப்பர் லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கும். இது ஒரு பெரிய ஃபைலு, கொஞ்சம் ஓப்பன் பண்ணதுக்கு டைம் ஆகலாம். இப்போ குயிக்காக ஆகிடுச்சு, பரவாயில்ல. அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஜி கோர்சஸுக்கு மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் 2023 செலெக்ஷன் லிஸ்ட்டு பாருங்களேன். இதில் நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இந்த லெஃப்டில் உள்ளது பார்த்திங்கன்னா, அந்த அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸில் மொத்தம் 8 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. கம்யூனிட்டிஸ் என்ன, ஒரிஜினல் கேட்டகரி, அலாட்டட் கேட்டகரி, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, மேல் ஃபீமேல்னு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அடுத்த ஸ்பெஷலைசேஷன் என்னது, அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் அப்படிங்கிற ப்ரோக்ராம், அதில் எவ்வளோ பேர் செலக்டாக இருக்காங்க அப்படிங்கிறது, இந்த 20 பேர் மொத்தம் 20 பேர் செலக்டாக இருக்காங்க. கம்யூனிட்டிஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த ஸ்பெஷலைசேஷன் வந்து அக்ரோனாமி, இது அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் தான். இதில் எவ்வளோ பேர் செலக்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 30 பேர். இந்த மாதிரி மொத்த லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸில் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணுங்கள். இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு 9ஆம் தேதி நவம்பர் 9 ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணணும். இது ஒரு முக்கியமான தகவலாக நம்ம சேனலை சொல்லிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV ஸ்கூல்.